நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாவுக்கு இந்த போட்டோஸ் காட்டு. அட போட்டோல வேற எடுத்தீங்களா? இந்தாங்க பாருங்க, இது ராக்கியோட போட்டோ. அப்புறம் இதை கட்டும் போது போட்டோவை எங்கிட்டையும் காட்டலாம்ல. அது ஒண்ணு இல்லப்பா, லக்ஷ்மி சுடிதார் போட்டிருக்கா, அதை பார்த்து தான் அம்மா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு என்ன கொடுங்க. போட்டோ ரொம்ப நல்லது. நீங்க பேசிக்கிட்டு இருக்க நான் இப்ப வந்துடுறேன். ஏன் லட்சுமி இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கா? நம்ம வீட்ல இருக்கும் போதே இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? அம்மா, ரமா ஆண்டி தான் அவளை போட்டுக்க சொல்லிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே செலக்ட் இருந்தால கல்யாணத்துக்கு அப்புறமும் சூட் தான் போட்டுப்பானா? அவங்க எப்படி அவ ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளோ லட்சுமி அப்படித்தானே பண்ண முடியும். அதுவும் உண்மைதான். நான் இதை வந்துடுறேன். என்ன கார்த்திக், அர்ச்சனாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு எதையும் என்கிட்ட மறைக்காத கார்த்திக். ஆமா கார்த்திக், சொல்லாம கொள்ளாம அர்ச்சனா ஏன் எந்திரிச்சு போயிட்டா? உண்மையை என்கிட்ட சொல்லிடு. அங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததா என்ன? இல்லம்மா, அங்க எதுவும் நடக்கல. அதோட அங்க மறைக்கிற அளவுக்கு எதுவும் ஆகலம்மா. அம்மா, தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க, அங்க எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா லட்சுமி பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுல தான் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கா. அப்படியாப்பா? ஆனா அர்ச்சனா என்னவோ மறைக்கிற மாதிரி தெரியுது. அக்கா, நம்ம போய் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு வருவோமா? அர்ச்சனா, என்ன அர்ச்சனா, என்னாச்சு? இவ முகம் எப்படி வாடி போயிருக்கும் பாரு. அது எனக்கு கொஞ்சம் வாமிட் ஆயிடுச்சு. அடக்கடவுளே, என்னம்மா என்ன சாப்பிட்ட? இல்லம்மா, அது வெளியே கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டோம். இந்த வெதர்ல போய் பானிபூரி சாப்பிடலாமா அர்ச்சனா? ரோட்ல போய் பானிபூரி சாப்பிடணும்னு என்ன அவசியம் இருக்கு? உனக்கு வேணும்னா வீட்லயே செஞ்சு கொடுக்க சொல்லிருப்பேன்ல. பாத்தியா, இப்ப உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அர்ச்சனா, என்ன என்னாச்சு? இவளுக்கு உடம்பு சரியில்லையா? நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க? வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா என்ன? கார்த்திக், நீயும் வெளியில பானிபூரி சாப்பிட்டியா? அம்மா, என்ன கார்த்திக், ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கு, இப்ப போய் பானிபூரி எல்லாம் வெளியில சாப்பிடலாமா? அம்மா, இவர் வேண்டாம்னு சொன்னாரு, எனக்கு தான் ரொம்ப ஆசையா இருந்தது. உங்க ரெண்டு பேரும் என்னன்னு திட்டுறது? ஏன் கார்த்திக் மேலேயே ஏறி வந்த? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? படி ஏறி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல? இல்லம்மா, அர்ச்சனா என்ன பண்றான்னு பாக்கலான்னு வந்த. இந்தம்மா, இத சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும், கொஞ்சம் சாப்பிடு. கார்த்திக், ஒரு தடவை டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லு. இல்லம்மா, அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. பெரியமா தான் மருந்து கொடுத்திருக்காங்கல்ல, சரியா போயிடும். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் நிறைய எல்லாம் வாமிட் பண்ணல. இல்ல, ஒரு தடவை வந்து டாக்டர் பாக்கட்டுமே, மாத்திரை சாப்பிட்டா உடனே சரியாயிடும்ல. இப்ப முன்ன விட கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேம்மா. சரிம்மா, வா, நீ வந்து படுத்துக்கோ. வா வா வா. கார்த்திக், நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கல்யாண வேலை அது இதுன்னு ரெஸ்டே இல்ல. இப்பவும் ரெஸ்ட் எடுக்கலனா கால் எப்படி சரியாகும்? அம்மா, நான் இங்க அர்ச்சனை கூட மேலே இருந்துடுறேன். கீழே உட்காந்து உட்காந்து ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு ஏதாவது வேணும்னா நானே உங்க வீட்டை கேக்குறேன். சரி சரிப்பா, வா சாந்தி. ரெண்டு பேரும் இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்காங்க. நாளைக்கு குழந்தை பிறந்தா இவங்க எப்படி பாத்துப்பாங்க? கார்த்திக், நீங்க வேண்டான்னு சொல்லி கூட நான் கேட்கவே இல்லை.
என்னாலதான் நீங்க அம்மா கிட்ட இருந்து திட்டு வாங்கிருக்கீங்க அர்ச்சனா காலையில இருந்து இதான் நடந்துட்டு இருக்கு அத்த கிட்ட என்னால நீ திட்டு வாங்குன இப்போ உன்னால நான் அம்மா கிட்ட திட்டு வாங்குன அவ்வளவுதானே இப்போ நீ ஓகே தானே உங்க ரூமுக்கு திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீங்க இந்த ரூம்ல இல்லாம இருந்தப்போ நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்ணேன் தெரியுமா ஐ மிஸ் யூ கார்த்திக் ஐ மிஸ் யூ டு அர்ச்சனாவுக்கு உடம்பு சரியாச்சா இல்லையான்னு தெரியல கார்த்திக் அர்ச்சனா எப்படி இருக்கா அவ ரொம்ப பலகீனமா இருக்கா நான் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா ஆனா முடியாது நான் கீழ வருவேன்னு சொல்லிட்டேன் இல்ல இல்ல கார்த்திக் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் பாட்டி உக்கார் உக்கார் என்னாச்சுப்பா ஒண்ணுல எனக்கும் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நானும் கோபியும் வெத்தல போட்டுக்கிட்டே இங்க உட்கார்ந்து பழைய கதை எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் சில நேரத்துல உங்க தாத்தாவை பத்தியும் பேசுவோம் ஒரு சில நேரத்துல உன்னை பத்தியும் உனக்கு தெரியுமா நேற்று ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது ராதிகா ஒரு முறை உன்னை ரொம்ப கோவப்பட்டு திட்டினா நீ கரண்ட் பில்லு கட்ட மறந்துட்ட ஞாபகம் இருக்கா நம்ம வீட்டுல கரண்ட் கட் பண்ணிட்டாங்க ஆமா பாட்டி எல்லாரும் என்ன நல்லா திட்டினீங்க நான் ஏன் கரண்ட் பில் கட்டலன்னு கேட்டீங்க ஆனா நான் பில் கட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அங்க போய் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தப்பெல்லாம் அவங்க மேலன்னு தெரிஞ்சது ஆமா பாட்டி எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா நான் அத்தனை தடவை சொல்லி இருந்தோம் யாருமே என்ன நம்பவே இல்லல நான் அஜாக்கிரதையா இருக்கேன் பொறுப்பா நடந்துக்கல அப்படி இப்படின்னு திட்டினாங்க சின்ன வேலைய செய்யாத நீ பெரிய வேலைய எப்படி செய்வேன்னு கேட்டாங்க இன்னைக்கு நீ வந்தனா விஷயத்துல இதுதானே செய்யற சூர்யா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் இப்படி கொடுங்க மாணிக்கம் கிச்சடி பண்ணியாச்சா பண்ணியாச்சுமா என்னங்க அர்ச்சனாவுக்கு இன்னைக்கு டிஃபன் ரூம்லயே கொண்டு போய் கொடுத்துறேன் சரி சாரி நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அட அர்ச்சனா நீ எதுக்கு கீழ வந்த இப்போ எனக்கு பரவால கார்த்திக் என்ன பரவால அர்ச்சனா உன்னோட முகம் எப்படி வாடி போய் இருக்கு பாரு நீ போ அர்ச்சனா டிஃபனை உன்னோட ரூமுக்கே நான் கொண்டு வரேன் இல்ல பெரியமா எனக்கு ஒண்ணும் இல்ல அக்கா உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க நீ போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடு மாணிக்க கிச்சடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் கொண்டு வந்து தரேன் போ மாணிக்கோ அம்மா கிச்சடி ரெடி ஆயிடுச்சா தோ ரெடிமா வேண்டாம்மா அர்ச்சனா என்னம்மா சாப்பாடு சாப்பிடுற நீ இல்லம்மா எனக்கு சாப்பிடணும்னே தோணல இப்படியே இருந்தா எப்படி அர்ச்சனா ராத்திரியும் நீ எதுவும் சாப்பிடல இந்தா எனக்கு இப்ப கூட ஒரு மாதிரியா இருக்குமா இந்த தண்ணி குடி அர்ச்சனா ஒரு தடவை நீ மாத்திரை எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்படியே இருந்தா எதுவும் சரியாகாது அர்ச்சனா அம்மா நான் அர்ச்சனாவை டாக்டர் கிட்ட கூட்டி போறேன் அப்படியே என்னோட காலையும் செக் பண்ணிக்கிறேன் சரிப்பா நான் டாக்டருக்கு கால் பண்ணி முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் சரி போ வாங்க வாங்க அர்ச்சனா ஹலோ வாங்க ஹலோ டாக்டர்
ஹலோ. என்னாச்சு? டாக்டர் அவங்க வாமிட் பண்றாங்க. ஃபீவர் இல்ல, ஏதாவது வெளிய சாப்பிட்டீங்களா? டாக்டர் நான் பானி பூரி சாப்பிட்டேன். டாக்டர் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாங்க. ஜாண்டிஸ் மாதிரியான சிம்டம்ஸ் எதுவுமே இல்ல. எத்தனை தடவை வாமிட்டிங் ஆச்சு? அது ஒரு ரெண்டு மூணு தடவை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வீக்னஸா இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே எனக்கு பிடிக்கல. டாக்டர் எதுவும் சாப்பிட கூட இல்ல. ஓ, அது மட்டும் இல்லாம தூக்கம் தூக்கமா வருது. நர்ஸ், இவங்களுக்கு பிபி செக் பண்ணுங்க. எஸ் மேடம். It's 130/90. Hello. நான் உங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்கறேன். அந்த டெஸ்ட் எல்லாம் செஞ்சுக்கங்க. ஓகே டாக்டர். அப்புறம் இன்னொரு டெஸ்டும் செஞ்சு பார்க்கிறது நல்லது. என்னது? பிரெக்னன்சி டெஸ்ட். இல்ல, அது வந்து நான் வெளி சாப்பாடு கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டேன், அதனால தான் இப்படி ஆகுது. ஐ நோ அர்ச்சனா, ஆனா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல என்ன தப்பு? என்னாச்சு அர்ச்சனா, டெஸ்ட் எடுத்து பார்க்க உனக்கு பயமா இருக்கா? நோ டாக்டர், ஐ மீன் யூ மஸ்ட் கெட் இட் டன் அர்ச்சனா. நீங்க பிரெக்னன்ட்டோனு எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, சாரி டாக்டர், ஆக்சுவலாக அர்ச்சனாவுக்கு மிஸ்கேரேஜ் நடந்தது, அதனால அவ கொஞ்சம் பயந்து போயிருக்கா. ஓ, இட்ஸ் ஓகே. அதனால அவங்க மறுபடியும் கன்சீவ் ஆக முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாதே. ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். நான் போய் அர்ச்சனா கிட்ட பேசுறேன். நர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பத்தின டீடைல்ஸ் சொல்லுவாங்க. தேங்க் யூ டாக்டர். வெல்கம். அர்ச்சனா, கார்த்திக், இந்த டாக்டர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? எனக்கு என் உடம்பு தான் சரியில்லாம இருக்கு, அதனால தான் நான். ஐ நோ அர்ச்சனா, ஆனா நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டாக்டர் இப்போ செக் பண்ணனும்னு சொல்றாங்க, பண்ணட்டுமே. ப்ளீஸ், சும்மா பதட்டப்படாத. இதுல என்ன இருக்கு? அப்படியே மத்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். இந்த டெஸ்டும் எடுக்கட்டுமே. வா அர்ச்சனா. வாங்க. அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துருங்க. இங்க பாருங்க, பேஷண்ட் மட்டும் தான் உள்ள வர முடியும். நான் இங்கே வெயிட் பண்றேன். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு கிடைச்சிடும். உள்ள வாங்க. போயிட்டு வா. ஹலோ. சொல்லு சொல்லு. என்ன, நீங்க எல்லாம் பார்க்க போறீங்களா? என்ன என்ன ஃபிலிம்? ஓ அப்படியா? இல்ல, என்னால வர முடியாதயா. அம்மாவும் அப்பாவும் என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. சரி, ஒன்னு பண்ணலாம், நான் உங்ககிட்ட கேட்டு பாக்குறேன்.
பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கார்த்திக். இன்னைக்கு நாம யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அர்ச்சனாவ டாக்டர் கிட்ட அனுப்புனது உண்மையிலேயே நல்ல விஷயம்கா. சமயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கலனா உடம்பு எப்படி சரியாகும் சொல்லுங்க. கார்த்திக்கும் கால செக் பண்ணணும்னு சொன்னான்ல, ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல முடிஞ்சிடும். வந்துட்டாங்க போல இருக்கு. அர்ச்சனா, டாக்டர் என்னமா சொன்னாங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லதா இருக்கேன். திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு டாக்டர் சொல்லலையா? எல்லாம் அந்த பானிபுரியால தான். நானும் அன்னைக்கு அதைத்தானக்கா சொன்னேன். அர்ச்சனா, நீ போய் முதல்ல மாத்திரையை சாப்பிட போ. அம்மா ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. ரிப்போர்ட்ஸா? என்னப்பா கார்த்திக், என்ன ரிப்போர்ட்ஸ்? அது வந்து வயித்துல இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஜாண்டிஸா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால டாக்டர் செக் பண்ண சொல்லிருக்காங்க. ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மாத்திரை கொடுப்பாங்க. அதெல்லாம் சரிப்பா, ஆனா நேரத்துக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கலனா உடம்பு இன்னும் கெட்டு போயிடும்ல. இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்ஃபேக்ட் நேத்தியை விட இன்னைக்கு பெட்டரா தான் இருக்கா. நான் இதோ வரேன். கார்த்திக், டாக்டர் உனக்கு என்ன சொன்னாங்க? முன்ன விட இப்போ எவ்வளோ பரவாயில்லன்னு சொன்னாங்க. அதிகமாக ஸ்டெயின் பண்ண வேண்டாம்னு என்கிட்ட சொன்னாங்க. அடிப்பட்டதுலேருந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தல, அதான் அப்படி சொல்லியிருக்காரு. இனிமேலும் கொஞ்சம் கவனமாக இருப்பா. சரி. அக்கா, அர்ச்சனாவுக்காக நான் போய் சூப் பண்ணி கொண்டு வரேன். அவன் முகத்தை பார்த்தா ஒரு மாதிரியாகவே இருக்கு. நான் போகிறேன். எல்லாமே திடீர்னு உனக்கு எப்படி, ஐ மீன் இதை பத்தி உனக்கு என்ன தோணுது? டாக்டரோட டவுட் உனக்கு அது உண்மையா இருக்குன்னு தோணுதா? தெரியல கார்த்திக், போன தடவையும் எனக்கு எதுவுமே தெரியாம இருந்ததா. மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதை பத்தியும் எனக்கு எதுவுமே தெரியல. அதனால என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல கார்த்திக். அப்படியெல்லாம் சொல்லாத அர்ச்சனா. உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது கார்த்திக். மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்குள்ள கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் உனக்கு தைரியம் சொல்லணும்னு ட்ரை பண்றேன். ஆனா நாம ரெண்டு பேரும் இதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா கார்த்திக், ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு தானே வரும். இப்பெல்லாம் பிரெக்னன்சி டெஸ்ட் நம்ம வீட்லயே செஞ்சு பார்க்கலாம். நாம ட்ரை பண்ணலாமா? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ உனக்கு இது ஓகேனா? வேண்டாம் கார்த்திக், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டே வரட்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரி தானே வெயிட் பண்ணணும். நாளைக்கு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா என்னன்னு தெரிஞ்சிடும். சரி, நீ சொல்றது உண்மைதான். எப்படியும் நாளைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துரும்ல. நாமளும் தேவையில்லாம இதை பத்தி நிறைய யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். டாக்டர் சும்மா இதையும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க.
அதான் நம்ம வீட்லயும் இத பத்தி சொல்லல. இல்ல எல்லாரும் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயம் இப்ப உண்மையா இருக்காதுன்னு.